வணக்கம். கோவையில் நடைபெறும் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு திருவிழாவில் நாம் சந்திக்கும் நிறுவனம் என்ஜென்கேர் சொல்யூஷன்ஸ். திரு ராஜசேகர் அவர்கள் வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய நிறுவனத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்ஜென்கேர் எப்போ ஆரம்பிச்சிங்க, அதோடைய நோக்கம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே. என்ஜென்கேர் சொல்யூஷன்ஸ் வந்து 2021 ஜூலை அப்போ நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பேசிக்கலி நாங்கள் வந்து ஒரு ஹெல்த் கேர் சாஃப்ட்வேர் வந்து அதுதான் எங்களோட ப்ராடக்ட். இது வந்து நாங்கள் எங்களோட ப்ரைமரி ஃபோக்கஸ் வந்து ப்ரெக்னன்சி கேர். ஓகே, பிரசவ கால, மகப்பீறு கால, ஓகே, ஒரு நலன் குறித்த ஒரு இது. இந்த இதில் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் உமனுக்கு தேவையான அந்த 40 வாரத்தில் தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன், அவேர்னஸ், ஓகே, என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, அதாவது அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ நல்லது பண்ண முடியுமோ, அதே போல் மதரோட ஹெல்த்து, பேபியோட ஹெல்த்து, இது ரெண்டுத்துக்கும் வந்து பெஸ்ட்டாக என்ன மாதிரி கைட்லைன்ஸ் நம்ம கொடுக்க முடியும். இது ஒரு ஆப் மூலம் கொடுக்கும். ஆப் மூலம் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். எங்களோட கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ், மெட்டர்னிட்டி கிளினிக், மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், இவங்களுக்கு வந்து நம்ம கொடுப்போம். ஓகே, அவங்க அதை எடுத்து அவங்க பேஷண்ட்ஸுக்கு கொடுப்பாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா, இந்த ஹெல்த் கேர் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அது யார், மெடிக்கல் மெடிக்கல் டாக்டர்ஸ் கொடுக்குறது? ஆமாம், எங்களுக்கு வந்து ஒரு டீம் இருக்காங்க. ஓகே, செட் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கொடுக்குற கண்டென்ட் எடுத்து நாங்கள் எங்களோட ஆப்பில் போட்டு அதுதான் வந்து நம்ம வந்து டாக்டர்ஸ்க்கு கொடுக்குறோம். நீங்கள் வந்து யாரையும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதில்ல, இவங்களை பாருங்க, யாரையும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது, மருத்துவமனை, இந்த மருத்துவமனை அப்படி மாதிரி பண்ண மாதிரி காமன் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க. இது வந்து முக்கியமான அவங்க ஹெல்த் ரிலேட்டட், இந்த மாதிரி பண்ணால் உங்கள் பேபி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைசஸ் கொடுக்கும். இப்போ இதோடைய ரெவன்யூ அல்லது இந்த இந்த இது வந்து எங்கேருந்து, நீங்கள் உங்களுடைய வளர்ச்சிங்கிறது எங்கேருந்து தொடங்குது? ஓகே, வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நாங்கள் வந்து டாக்டருக்கு எங்களோட சொல்யூஷன் கொடுக்குறோம் இல்லைங்களா, அவங்களோட ஓன் பிராண்ட்லேயே இந்த மொபைல் ஆப் கொடுப்பீங்க. ஓகே, இது இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்பல்லோ அப்படி இருக்குன்னா அந்த நிறுவனம் சார்பாக நீங்கள் கொடுத்து அந்த நிறுவனம் உங்களோட ஆப் வந்து அந்த பேரில் வரும். ஸோ அவங்க வந்து அவங்களோட பிராண்டை வந்து அதை வச்சு ப்ரமோட் பண்ண முடியும். அவங்க நிறுவனம் தான் உங்களுக்கான ஒரு இதாக இருக்காங்க, ஒரு கிளையண்டாக இருக்காங்க. அதே தான். ஸோ அவங்களோட பேஷண்ட் வந்து அவங்களோட பெட்டர் கேர் கொடுக்கும்போது, ரொம்ப நல்ல கேர் கொடுக்கும்போது அவங்களோட பிராண்ட் வந்து ரொம்ப பெருசாக ஆகும். ஓகே, இதுதான் நம்ம அவங்களுக்கு பண்ணுற. இப்போ நம்ம ப்ரெக்னென்சி பெண்களுக்கு வந்து இந்த இந்த ஆலோசனைகள் கொடுக்கறதுனால என்ன நமக்கு அந்த இது குறையுது, எந்த ஒரு கேப்பை இது ஃபில் பண்ணுது? ஓகே, இப்போ ரெண்டு பார்ட். ஒன்று வந்து பேஷண்ட், அதாவது கர்ப்ப காலத்தில் பெண்கள் வந்து அவங்களோட நலன் வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இன்னைக்கு இருக்கிறது என்னன்னா, நிறைய ப்ரீ டெம் பேர்த்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது குறைப்பிரசவம். ஆமாம், ஓகே, இந்த குழந்தைங்களை இன்குபேட்டரில் வச்சு பாதுகாக்கணும், நிறைய பிரச்சனைகள். அதே தான், 36 வாரத்துக்கு முன்னாடியே வந்து குழந்தை பிறந்துடுறது. அது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு வெயிட் வந்து கம்மியாக இருக்க குழந்தையாக இருக்கும். ஸோ அதனால நம்ம இன்குபேட்டரில் இருப்போம். இது வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பெண்களுக்கும் அது பாதுகாப்பு குறைபாடு இருக்குது. நிச்சயமா, மருத்துவ நிச்சயமா நிச்சயமா. அதுவும் இல்லாமல் அந்த குழந்தை பிற்கால வளர்ச்சி அதுக்கும் வந்து அது வந்து ரொம்ப முக்கியமானது. அது எது, அதாவது முழு காலத்தையும் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பிரசவம் வர்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நம்ம வந்து நம்மளோட கைட்லைன்ஸ், நம்மளோட அந்த ஹெல்ப் ஆப் வழியாக நம்ம கொடுக்கறத வச்சு எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த ப்ரீடம் பர்த்ஸ், அதாவது குறை பிரசவத்தை குறைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அதுதான் நாங்கள் டார்கெட் பண்ணுறது. ஆக்சுவலாக எவ்வளோக்கு எவ்வளோ அதை வந்து அந்த கவுண்ட்டை வந்து கம்மி பண்ணுறது. இல்லை, இப்போ வந்து இப்போ எல்லா பெண்களுக்கும் ஏழை பணக்காரங்கிற வேறுபாடு இருக்காது, இல்லை எல்லாருக்குமே இந்த சர்வீஸ் கொடுக்க முடியுமா? எப்படி? நிச்சயமாக கொடுக்க முடியும். இது எப்படின்னா, இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ கிராமம், ஓகே, அந்த மாதிரி இதுக்கு போகும்போது, ஓகே, இப்போ நான் எங்களோட கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இருக்கு எல்லா இடத்துலையும் வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியும். ரெண்டாவது வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோனில் ஆப் எடுத்து பார்க்கணும். இந்த ஆப்புக்கு எது பேர் இருக்கா? அவள் அவள். ஓகே, இது வந்து நாங்கள் இது பண்ணுறது. அடுத்த மாதம் வந்து நாங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணுறோம். இது வந்து கம்ப்ளீட், அதாவது உமன் அவள் நலன் அப்படின்ட்டு உமன் வெல்னஸ் கம்ப்ளீட்டா டேக் கேர் பண்ற மாதிரி இது பண்றோம். இது வந்து டைரக்டா பப்ளிக்கே கொடுக்கறோம். பப்ளிக்கே கொடுக்கறோம். பப்ளிக்கே கொடுக்கறோம். காமன் டு யூஸ். காமன் டு யூஸ். இது எப்படினா நோ எக்ஸ்பென்ஸ். நோ எக்ஸ்பென்ஸ். ஃப்ரீ சோர்ஸ். ஃப்ரீ சோர்ஸ். ஓகே, இது ஓபன் சோர்ஸ். ஆமா. இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃப்ரீ ஆப். ஓகே, அவங்க எடுத்து டவுன்லோட் பண்ணி சர்வீஸா நீங்க பண்ண போறீங்க மக்களுக்கு. ஆமா. இது வந்து அவேர்னஸ் வந்து ரொம்ப அதிகமான அளவுல நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஏன்னா உமன், அதாவது உமன் ஹெல்த் அப்படின்றது வரும்போது
இன்னைக்கு வந்து ஹெல்த் கேர் பார்த்தீங்கன்னா நிறைய மேல் சென்ட்ரிக்காக இருக்கு, மேல் ஃபோக்கஸ்டாக இருக்கு. ஓகே, ஒன்றும் இல்லை, ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுவே பார்த்தோன்னா மேலோட இப்போ ஹார்ட் அட்டாக்னா ஆண்களை மையப்படுத்தி தான் நிறைய விஷயங்கள் வருது, செய்திகள் வருது, இதை அதாவது கொழுப்பு சத்து நிறைஞ்ச சாப்பாடு. சோப்பு விளம்பரம் எப்படி பெண்களை மையப்படுத்தி வருதோ, எல்லாரும் சோப்பு போட்டு குளிக்கிறோம், ஆனா பெண்கள் குளிக்கிற மாதிரி தான் விளம்பரம். இப்போ ஹார்ட் அட்டாக் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, ஜென்ரலா வந்து உமனுக்கு ஹார்ட் அட்டாக் கொஞ்சம் கம்மியா தான் வரும், ஆனா மேலுக்கு ஹார்ட் அட்டாக் அதிகமா வரும். ஆனா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா அந்த சர்வைவல் ரேட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது வந்து மென்னுக்கு அதிகம். ஆனா இதே உமனுக்கு எடுத்து வச்சுங்க, அந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது சர்வைவல் ரேட் வந்து ரொம்ப பேடா இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு. ஓகே, கம்மியா உங்களுக்கு வந்தாலும் அது வந்துடுச்சுன்னா அதை பிழைக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஏன்னா சிம்டம், அதாவது அந்த அறிகுறி இருக்கு இல்லைங்களா, மேலுக்கு வேற மாதிரி அறிகுறி இருக்கும், ஃபீமேலுக்கு வேற. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அறிகுறி வருதுன்னா அதை வந்து ஒரு ஆணோட பார்வையிலேருந்து தான் பார்ப்பாங்க. ஓகே, அது இந்த மாதிரி இல்லையா, அப்போனா உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றது. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த அறிகுறி இருக்கும், அது ஒரு பெரிய பிரச்சனைக்கான அறிகுறியாக இருக்கும். ஸோ இது வந்து பெரிய ப்ராப்ளத்தில் போய் கூட முடியறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இப்போ நம்ம ஆப் வழியாக, நம்ம வாட் எவர் நாங்கள் லான்ச் பண்ணுற போகிற ஆப் வழியாக இந்த அவேர்னஸை தான் பெண்களுக்கு கிடைக்கும், விழிப்புணர்வு விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்க போகிறோம். ஆமாம், உங்களுடைய நிறுவனம் எப்படி சார் வளர்ந்துருக்கு? நீங்கள் ஸ்டார்ட் அப்பாக தொடங்கினீங்களா, ஒரு நிறுவனமாக தொடங்கினீங்க? ஸ்டார்ட் அப்பாக தான். எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க? ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து ப்ராடக்ட் முடிச்சிருக்கோம், இப்போ வந்து நாங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறோம். நான் அந்த ப்ரெக்னன்சி கேர் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது பிரசவ ரிலேட்டடு, அது வந்து இப்போ தான் மார்க்கெட்டுக்கு போகிறோம். ஓகே, இப்போ தான் கொஞ்சம் கஸ்டமர் வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ போக போக இன்னும் நிறைய பெரிய அளவில் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து ஐஐடி சென்னை வந்து இன்குபேட்டட் கம்பெனி. இன்குபேட்டட், ஆமாம். போன வருஷம் வந்து, அதாவது இந்த வருஷம் மே மந்தில் வந்து டான்சிட் 4.0 அவார்டு வந்து சீஃப் மினிஸ்டர் கிட்ட வந்து வாங்கியிருக்கோம். வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.